இன்றைய புனிதர்கள் புனித திமோத்தி மற்றும் தீத்து. திமோத்தியின் தந்தை புற இனத்தவராகவும் தாய் யூத குலத்தை சேர்ந்தவர்களுமாய் இருந்தார்கள். திமோத்தேயுவின் பக்தியையும் அறிவினையும் அறிந்த திருத்தூதர்கள் அவரை தம் துணைவராக தெரிந்து கொண்டனர். பவுலின் வழியிலேயே திமோத்தேயு நடந்து கொண்டபடியால் எபேசு நகருக்கு ஆயராக நியமனம் பெற்றார். எண்ணற்ற புண்ணியங்களையும் தப செயல்களையும் செய்து விசுவாசத்திற்காக தடியால் அடிக்கப்பட்டு உயிர் துறந்தார். புனித தீத்து புற இனத்தவரை சேர்ந்த இவர் கிறிஸ்தவராக மாறினார். சின்னப்பர் இவரை கிரீட் நகரின் ஆயராக மாற்றினார். பின்பு இவரை சின்னப்பர் கொரிந்து நகருக்கு அங்குள்ள திருச்சபையை சீர்திருத்தும்படி அனுப்பினார். 64 சின்னப்பர் இவருக்கு திருமுகம் ஒன்றை எழுதி அனுப்பினார். அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த விசுவாசிகளை எவ்விதம் பாதுகாப்பது என்பது பற்றி அந்த திருமுகத்தில் கூறப்பட்டிருந்தது. இவ்வாறு விசுவாசத்தை கட்டி காப்பவர்களாக இந்த புனிதர்கள் வாழ்ந்தார்கள். நாமும் விசுவாசத்தில் வாழ இந்த புனிதர்கள் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.